ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்திற்கு வந்த பிறகுன்னு மட்டும் இல்லை, வர்றதுக்கு முன்னால் அவர் வடகிழக்கு மாநிலத்தில் அவர் வந்து ஆளுநராக இருந்தபோதே அந்த மாநில மக்களாலும் அந்த மாநிலத்தில் இருந்த அரசியல் கட்சிகளாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர். ஆனால் சில பேருக்கு வந்து பட்டா மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க, இவர் பட்ட பிறகும் கூட மாறினது மாதிரி தெரியல. தமிழகத்துக்கு வந்த பிறகு ஒரு கோயில் காலம் மாதிரி அலைகிறார். கிராமத்தில் கோயிலுக்கு மாடு வளர்ப்பாங்க. அந்த மாடு வந்து மற்ற மாடு வந்து பயிரை மேய்ஞ்சிச்சுன்னா, விளைஞ்ச கதிரை மிதிச்சிச்சின்னா அதை அடிப்பாங்க, விரட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயில் மாடு என்ன, கோயில் மாட்டை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அது கோயில் மாடு அப்படிங்கிற காரணத்தினால அது மிதித்தாலும் சரி அழிச்சாலும் சரி அல்லது முட்டினாலும் சரி கீழே தள்ளி மிதித்தாலும் சரி அதெல்லாம் கேட்டுப்பாங்க. ஆளுநர் ரவிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, தான் கோயில் கால அதாவது அரசமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட நபர், எனவே தன்னை யாரும் தன்னுடைய கருத்துக்களை கேள்வி கேட்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியம் இருக்குங்கிறத அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து பாஞ்சாலிய பணயம் வைத்து ஆடினார் தர்மன் என்பது கதை. ஆனால் பாரதி என்ன சொன்னான்னா, என்னை இழந்தவன் தன்னை இழந்தாரா, தன்னை இழந்தவன் என்னை இழந்தாரா, தன்னையே இழந்த பிறகு சூதாட்டத்தில் இழந்த பிறகு என்னையே அடகு வைக்கிறதுக்கான அதிகாரமே இல்லாமல் போச்சேன்னு பாஞ்சாலியை பேச வச்சார் பாரதியார். நீங்கள் வந்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையான்னு சொல்லி நீ நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம்தான்னு சொன்ன மரபு தமிழ்நாட்டில் இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் அவர் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம நான் கவர்னர் எனவே என்னைய பேசினா, நீங்கள் வந்து மார்க்சியத்தை செத்துப்போன தத்துவம்னு நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. செத்துப்போன தத்துவம்னா அதனுடைய உண்மை நிலையிலிருந்து பேச வேண்டிய பொறுப்பு மார்க்சியத்தால் விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற அத்தனை பேரும் பேச வேண்டிய, அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தத்துவம் இல்லையா? நீங்கள் சொன்னோன்னு நாங்கள் கேட்டு போகணுமா? நீங்கள் அது எல்லாத்துக்கும் அத்தாரிட்டியா? சரி, உலகத்தில் நீங்களும் சரி உங்கள் மாஸ்டர் மோகன் பகவத்தும் நேற்று சொல்லியிருக்காரு, மார்க்சியத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார். உங்களுக்கு என்ன தெரியும் மார்க்சியத்தை பற்றி? நீங்கள் தெரியாத விஷயத்த பேசுகிறதுல எக்ஸ்பர்ட்டாகவே இருக்கீங்க ரொம்ப நாளாக. சுதந்திர போராட்ட வீரர்களை தமிழ்நாடு கௌரவிக்கவில்லை, சுதந்திர போராட்டத்துக்கும் உங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? உங்களை எந்த தத்துவத்தை சார்ந்தவர்கள் உங்களை நியமித்தார்களோ அந்த தத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது தூக்கு மேடையில் போய் இறந்தவன் இருக்கான், துப்பாக்கி சூடு வாங்கி செத்துப்போனவன் இருக்கான், தனிமை சிறையிலேயே கண்கள் குருடானவங்க இருக்காங்க. ஒரு கொடியை, அது கொடியில் இருப்பது வெறும் கம்பும் நூலும் கலரும் மட்டும் இல்லை, அது எங்களுடைய உணர்வு என்று அவன் சாகிற வர காப்பாற்றின திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எங்கள் ஊர். அதாவது சிவம் பேசினால் சவமும் எழுவென்று சொன்னார்கள், ஆனால் அவனை சவமாக தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகிகளுடைய சிறுநூரை அவன் தாகத்துக்கு வரும்போதெல்லாம் குடிக்க வச்சு வெளியே வரும்போது அழுகின உடம்போடு கொண்டு வந்து போட்டாங்க. அது தமிழ்நாடு, அதை நாங்கள் படித்து தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து வஉசி மாதிரியான சுதந்திர போராட்ட வீரர்கள் போல சங்கரையா மாதிரி அவர் ஜெயிலுக்கு போகிற போது வயசு 19, அதில் 1.5 வருஷம் ஜெயிலு, 1947 விடுதலை, 6 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு முந்தைய 6 ஆண்டுகளில் 4.5 ஆண்டு காலம் அவர் என்னைக்கு அரசியல் எடுத்து வச்சாரோ அந்த 4.5 ஆண்டு, அதில் 6 வருஷத்தில் 4.5 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்திருக்கார். இப்படியான எதுவுமே உங்களுக்கு இல்லை. எனவே நீங்கள் சுதந்திரத்தை பற்றி இவங்க கவலைப்படலைன்னு நீங்கள் பேசுனா நாங்கள் வந்து ஐயான்னு வாய் பற்றி கை கட்டி கேட்டுக்கிட்டு இருப்போம்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் பிரிட்டிஷ்காரன்ட்ட உங்கள் ஆட்கள் இருந்தது மாதிரி நாங்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். அவ்வளவும் பொய்யாகவும் புழுகாகவும் சொல்கிறதுல நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க. இன்னைக்கு கூட ஒன்று பேசியிருக்கீங்க. காந்தி அவர் வந்து கடைசியில் மனம் வெதும்பி சொன்னாராம், இந்த சங் பரிவார ஆட்கள் டிவியில் பேசுகிறதுக்கு வர்றவங்களாம் எப்படி பொய்யும் புழுகும் மொத்தமும் தனக்கு வாய்க்கு வந்ததை பேசுவாங்களோ அப்படி நீங்கள் பேசுகிறீங்க. அவர் சொன்னாராம், வெள்ளக்காரன் போயிட்டா, ஆனால் அது மாதிரி குணம் இருக்கிற ஆட்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு. ஒருவேளை காந்திக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அவர் எங்கே அப்படி பேசினார்? காந்திஜியின் கடைசி 200 நாட்கள் என்கிற புத்தகத்தில் இருக்குது. அதில் எங்கேயாவது இருக்குன்னு உங்களால் காட்ட முடியுமா? ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. ஆனால் மாறா என்னன்னா, காந்தி உண்மையிலே வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார். விடுதலை இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்று காந்தி டெல்லியில் இல்லை,
அவர் கொல்கத்தா நகர தெருக்களில் வெட்டப்பட்ட மனித உடல்களுக்கு நடுவே கண்ணீர் சிந்தி நடந்து கொண்டே இருந்தார். இப்போ மாதிரி சீக்கிரமாக போய் கேட்குற ஏற்பாடெல்லாம் கிடையாது. உலக பத்திரிகையாளர்கள் எல்லாம் அங்கே ஓடினாங்க. ஒரு தேச பிதான்னு சொல்லப்படுகிற ஒரு மனிதன், ஆங்கிலேய ஆட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன், அகிம்சையின் உச்சம் என்று சொன்னவன், அவனுடைய அரை நிர்வாண பக்கிரியாக ஒரு கோட்டு சூட்டுமா வந்தவங்களை எதிர்த்து தைரியமாக நின்ற ஒரு ஆள் இப்படி போய் நிற்கிறாரே, அவற்றை செய்தி கேட்க போனாங்க. இங்கே இந்தியா விடுதலை பெறுகிறது, செய்தி சொல்லுங்கள். காந்தி சொன்னார், சொல்வதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்று. எதுக்காக தெரியுமா? நவகாளி கலகரத்தை ஒட்டி. உங்கள் ஆட்கள் பண்ண அட்டூழியா? நீங்கள் ஒரு பக்கம் வந்து இஸ்லாமை ஏற்கிறேன் என்று சொன்னவர்கள், இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி சில அமைப்புகள் பண்ணுது. ஆனால் இதுக்கு உச்சத்தில் இருந்தது நீங்கள் தானே, ஆர்எஸ்எஸ் தானே, அதனுடைய வழித்தோன்றல் தானே நீங்கள். இதுக்கு தானே அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். எனவே எதை பற்றியாது? ஆனால் அப்புறம் காந்தி என்னமோ பெருமைப்படுத்துறது மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, காந்தியை நீங்கள் கொண்டாடுறது மாதிரி. இடையில் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் ஒரு விஷயத்த சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தார். அவர் வந்து குடியரசு தினத்தன்னைக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டாரு, நாங்கள் போயிருந்தோம், விடுதலை போராட்டம்னு ஒரு படம் போட்டாங்க. அந்த படத்தில் காந்திங்கிற பேரே இல்லை, காந்தியினுடைய ஃபோட்டோவும் இல்லை. உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் எங்கேருந்து குதிச்சு வந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. பிறகு இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, விடுதலை போராட்ட வீரர்களை எல்லாம் ஜாதி தலைவர்களாக மாற்றிட்டாங்க அப்படின்னு. அப்படி மாற்றி வச்சுருக்கிறது யார்? அமித்ஷா. அப்படி மாற்றி வச்சுருக்கிறது யார்? நரேந்திர மோடி. அப்படி மாற்றி அவங்களையெல்லாம் அப்படி பண்ணுறதுக்காகவே தனி விங்கு வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில், தெரியுமா? பாஜக ஒவ்வொரு ஜாதியில் இருக்கிற யாராவது, அதாவது விடுதலை போராட்டத்தோடவும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, அவங்க தன்னை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீட்டுக்காக போராடும் போதும் உங்களுக்கு பங்கு இருக்காது. திடீர்னு உங்கள் ஜாதியில் இன்னார் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் யார்? எல்லாம் சங் பரிவார், ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான். எனவே இப்படி பேசுவதை நிறுத்தி கொள்ளணும். அப்புறம் பொய் பொய்யாக பேசுகிறது. நேற்றைக்கு காலையில் உங்கள் ராஜ்பவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க? ஆள் வந்தான், குண்டு வீசினான், அவனை தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட்டு செங்கோட்டையன்னு உங்கள் உதவி செயலாளரை வச்சு கமிஷனருக்கு கொடுக்க வச்சுருக்கீங்க, அதில் என்ன சொல்கிறீங்க? அவரை உடனே பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் முன்னால் ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்கிறீங்க? உடனே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அவனை விசாரிச்சிருக்க வேண்டாமா? விசாரித்தா தானே உண்மை வரும். எனவே ஏதோ ஒரு கேஸில் உள்ளே வைக்கணும்னு சொல்லி தூங்கிட்டு இருந்த மேஜிஸ்ட்ரேட்டை தட்டி எழுப்பி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருந்திருப்பீங்க? இல்லை இல்லை, இவங்க வந்து வெளியில் வச்சே அவனை உடனே ரிமாண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே, பின்னால் எடுக்கிறதுக்கு போலீஸ் கஸ்டடியில் எடுக்க முடியும் தானே என்று சொல்லியிருப்பீங்களா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா இதை மாற்றி சொல்கிறீங்க. இதே போல் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது, 18/4/2022 தர்மபுரம் ஆதீனத்துக்கு இவர் போனார், இவரை கட்டையாலையும் கல்லாலையும் அடிச்சிட்டாங்களாம். எந்த பேப்பர்லையாவது அப்படி வந்திருக்கா? கவர்னருக்கு காயம், கட்டையால் அடித்தாங்க, கல்லால் எரிஞ்சாங்க என்று எந்த பேப்பர்லையாவது வந்திருக்கா? அதை விட பெரிய கொடுமை என்னன்னா அந்த அதுக்கு வந்து எஃப்ஐஆரே போடலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது இவ்வளவு நடந்திருக்கு. அந்த விஏஓ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. 18ஆம் தேதி மதியத்துக்கு மேலே சம்பவம் நடக்குது, 19ஆம் தேதி அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாரு, அதை வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை என்ன தான் இந்த பொய்களையும் புனை சுருட்டுகளையும் மட்டுமே சொல்வதற்கான ஆளாக ஆளுநர் ரவி இருப்பது, அவர் ஆளுநராக செயல்படவில்லை என்று பொருள். நீங்கள் ஆளுநராக உங்களை மதிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி விமர்சனிக்கணும்னா நீங்கள் ஆளுநராக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்னதை திரும்ப விமர்சித்தாங்க, அதனால் திமுககாரங்க மேடையில் விமர்சித்தாங்க, சோசியல் மீடியாவில் விமர்சித்தாங்க, அப்புறம் அதனுடைய கூட்டணி கட்சியெல்லாம் விமர்சித்தாங்க, அதனால் எல்லாரும் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, இந்த வன்முறைக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களை விமர்சித்தா உங்களை அடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு அவதூறை தூக்கி எறிய முடியுது. அப்போ மற்றவங்களை விமர்சிக்கும் போது அது இருந்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் மார்க்ஸை விமர்சிப்பீங்க, பல்வேறு விதமான தமிழ் இலக்கியவாதிகளை விமர்சிப்பீங்க, தமிழகத்தின் முற்போக்கு இயக்கங்களை நீங்கள் விமர்சிப்பீங்க. ஆனால் திருப்பி அது அவ்வளவும் விமர்சனம் கூட கிடையாது, அதெல்லாம் அவ்வளவும் புழுகு. இந்த புழுகுகளை மறுத்து பேசிட்டா உடனே நீங்கள் வந்து உச்சத்தில்
தலகால் தெரியாமல் அது தன் கட்டுப்பாட்டை இழந்து பேசுவது என்பது சரியல்ல. உண்மையில் என்னன்னா ஆர் என் ரவி மீது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் மதச்சார்பற்ற கட்சிகள் வழக்கு தொடுக்கணும். அவர் பொய் சொல்லியிருக்கார், என்னை தாக்கிட்டாங்க, தாக்குறதுக்கு காரணம் இவங்கன்னு சொல்லியிருக்கார். போனால் போகுதுன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தான் போவீங்க? ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எங்களை கருத்துக்களை கருத்துக்களால் தான் எதிர்கொள்ள எங்களை புகழைக்கியிருக்காங்க. ஆனால் உங்கள் தத்துவம் தான் காந்தி மாற்று கருத்து சொன்னால் போட்டு தள்ளுறத சொல்லி கொடுத்த தத்துவம். தேசத்தின் தந்தையை கொன்றவர்கள், தேசத்தின் ஆன்மாவை சுக்கு நூறாக்கியவர்கள் நீங்கள். எங்களை பொறுத்தளவில் எவ்வளவு எதிர்கருத்து வந்தாலும் அதை எங்களுடைய நியாயமான கருத்துக்களின் மூலம்தான் நாங்கள் எதிர்கொள்வோம். இனிமேலாவது உங்கள் வரம்பு தெரிந்து பேசுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன தெரியுமோ அதன் மீது பேசுங்க. அதை விட்டுட்டு அவதூறு பேசுவதை உடனடியாக நிறுத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் மீதான விமர்சனம் இதனிலும் காட்டமாக இதனிலும் கூர்மையாகத்தான் வரும். கோயில் மாடு மாதிரி, நான் கோயில் மாடு, எனவே நான் பயிரை அளிப்பேன், என்னை யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது பழைய கதையாக இருக்கலாம். இது புதிய மனிதர்கள், அவர்களிடம் நான் அளிப்பேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிற உங்களுடைய அராஜக வார்த்தை எடுபடாது.